வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு, 4000 காலிப்பணியிடங்கள் அறிவிப்பு. இந்த அறிவிப்பை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அஞ்சல் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, தமிழ்நாட்டில் பரவி வந்த கொரோனா ஊரடங்கின் காரணமாக தமிழக அரசு பல வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிடாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது ஊரடங்கின் நிறைய தளர்வுகளை விடுத்துள்ள அரசு, அதன் காரணமாக சமீபத்தில் TNPSC Group 4 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் குறித்த பல தகவல்கள் அறிவித்துள்ளது. அதன் மூலம் நிறைய பட்டதாரிகள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்பதால் இந்த அறிவிப்பை அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இது தவிர பல வேலைவாய்ப்புகளையும் தமிழக அரசு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்திய அஞ்சல் துறை முக்கிய வேலைவாய்ப்பு ஒன்றை அறிவித்துள்ளது. மேலும் இந்த வேலைவாய்ப்பில் கிராம டக் சேவாக் என்கிற கிராம தபால் ஊழியர் மற்றும் உதவி கிராம தபால் ஊழியர் என்ற பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க இருப்பவர்களுக்கான வயது வரம்பு 18 முதல் 40 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், கல்வித் தொகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும், சைக்கிள் ஓட்ட தெரிந்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் முறையாக HTTPS indiapostgdsonline.gov.in என்ற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி June 5 என்றும் கூறியுள்ளனர். மேலும் இந்த பணியிடத்திற்கு சம்பளமாக ₹12,000 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். மற்ற தேர்வுகள் எதுவுமே கிடையாது.